சனி என்ற பெயரை கேட்டாலே பலருக்கும் பயம்தான். நவகிரகங்களில் மிகவும் முக்கியமான பாவ கிரகமாக சனி கருதப்படுகிறார். ஒவ்வொரு ராசியிலும் 2.5 வருடம் தங்கும் கிரகம் சனி ஆவார். இவர் ராசி மண்டலத்தை ஒருமுறை சுற்றி வர 30 வருடங்கள் ஆகிறது. இந்நிலையில் கும்பகோணம் அருகே திருவிடைமருதூர் தாலுகா நாச்சியார் கோவில் அடுத்த திருநரையூரில் உள்ள பருவவர்த்தினி சமேதே ராமநாத சுவாமி திருக்கோயில் அமைந்துள்ள சனி பகவான் உஷாதேவி, ஜெஷ்டாதேவி என இரு மனைவிகள், மாந்தி குளிகன் என இரு மகன்களுடன் காக்க வாகனம், கொடிமரம், பலிபீடங்களுடன் தனி சன்னதி கொண்டு மங்கள சனி பகவானாக அருள்பாலித்து வருகிறார். இவ்வாலயத்தில் சனி பெயர்ச்சி முன்னிட்டு கடந்த 16ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தினமும் லட்சார்ச்சனை நடைபெற்றது. முக்கிய நிகழ்ச்சியான இன்று மாலை சனி பெயர்ச்சி முன்னிட்டு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு இடம்பெயர்கிறார். அதனையொட்டி சிறப்பு ஓமம் நடைபெற்றதைத் தொடர்ந்து கடம் புறப்பாடு தொடர்ந்து சனி பகவானுக்கும் உஷாதேவி, ஜெஷ்டாதேவி, மாந்தி, குளிகன் ஆகியோருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மாபொடி, மஞ்சள் பொடி, திரவிய பொடி, பால், தயிர், சந்தனம் முதலிய பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்வித்து பின்னர் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது.